Hello friends, welcome back to my channel PG's cooking and baking. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து குலாப் ஜாம் செய்ய போறோம். இது வந்து இனிப்பு இல்லாத கோவாவை பயன்படுத்தி இந்த குலாப் ஜாம் வந்து செய்ய போறோம். நல்ல சாஃப்ட்டா டேஸ்டா இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குன்னு. வாங்க இப்ப இந்த குலாப் ஜாம் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து இனிப்பு இல்லாத கோவா வந்து வச்சிருக்கேன். இது வந்து நல்லா இந்த மாதிரி கையில வந்து நல்லா உதுத்து விட்டுக்குங்க. கட்டி இல்லாமல் நல்லா உதுத்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து 2 பிஞ்சு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம நார்மலாக சமையலுக்கு பயன்படுத்துகிற சோடா உப்பு. அதுக்கப்புறம் இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். மைதா வந்து இதுக்கு கம்மியாக தான் தேவைப்படும். அதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஒரே டைமாக சேர்த்து அதிகமாகிடுச்சுன்னா குலோப்ஜாம் வந்து சாஃப்டாக இருக்காது. அதனால் ஒரு 2 டேபிள்ஸ்பூனாக சேர்த்துக்குங்க. நான் முதல்ல 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து மறுபடியும் 2 டேபிள்ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. பாருங்கள் நான் வந்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து இதில் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம நல்லா ஒரு சாஃப்டான மாவாட்டம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு பிசைஞ்சிட்டு காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சிருக்கேன். இதை இன்னும் நம்ம அந்த வெடிப்புலாம் எதுவும் இல்லாத நல்லா சாஃப்டாக நல்லா நைஸாக இந்த எந்த கிராக் எதுவுமே இல்லாத மாதிரி பிசையணும். நல்லா ஒரு 7-8 நிமிஷம் வந்து நல்லா பிசைஞ்சிங்கன்னா அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ பாருங்கள் நான் அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம இப்படி புட்டு எடுக்கும்பொழுது இந்த மாதிரி வரணும். மைதா அதிகமாக சேர்த்துருந்தோம்னா மைதா அந்த எலாஸ்டிக் மாதிரி வரும், அந்த மாதிரி வரக்கூடாது. அதனால தான் மைதா கம்மியாக தான் சேர்க்கணும். இதை வந்து நான் வந்து குலாப் ஜாம் பொரிக்கிறதுக்காக உருண்டைகள் பிடிச்சி ரெடியாக வச்சுக்கிட்டேன். இப்போ இது அடுத்த ஸ்டெப் வந்து சுகர் சிரப் செஞ்சுக்கலாம். நான் அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்து 1 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் வந்து அதே கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சக்கரை வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 350 கிராம் இருக்கும். இந்த சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதி வரட்டும். இது வந்து நம்ம நார்மலாக குலாப் ஜாமுக்கெல்லாம் சுகர் சிரப் ரெடி பண்ணுவோம்ல அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்கரை வந்து கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிக்குது. கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10-12 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து 1 கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எடுக்க தேவையில்ல. நம்ம வந்து கையில் தொடும்பொழுது நல்லா பிசு பிசுன்னு இருந்தால் போதும். இப்போ இதில் வந்து நான் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்படி நம்ம கரண்டியில் எடுத்து விடும்பொழுது பாருங்கள் இப்படி வந்து ஒரு டிராப்பாக கீழே வந்து திரும்ப மேலே போகிற மாதிரி தெரியுது. இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா பிசு பிசுன்னு இருக்கும். இப்போ நான் ஒரு வானிலையில் எண்ணெய் வந்து ரெடியாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும். இதில் வந்து நம்ம உருண்டை பிடிச்சு வச்சுருக்க குலாப் ஜாம்களை இதை குலாப் ஜாம் உருண்டைகளாக சேர்த்துட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சுட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும். இப்போ வந்து பாருங்கள் நம்மளோட குலாப் ஜாம்லாம் நல்லா எடுத்துருச்சு. இதை வந்து நம்ம எடுத்துட்டு சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். நான் வந்து சுகர் சிரப் வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வேறு ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் நம்ம பொரிச்சிருக்க குலாப் ஜாம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 1-2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுக்கலாம். சுகர் சிரப் வந்து ஆறிடுச்சு அப்படின்னா நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடாக இருந்தால் தான் வந்து நல்லா உள்ள வரைக்கும் நல்லா ஊறும். இப்போ பாருங்கள் நம்மளோட குலாப் ஜாம்லாம் ஊறி நல்லா முதல்ல இருந்ததை விட இப்போ நல்லா பெருசாக உப்பி வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குலாப் ஜாம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இப்போ இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு காட்டுறேன். பாருங்கள் பார்த்திங்களா நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி அதை பார்க்கும்பொழுதே தெரியும் பாருங்கள், உள்ள வரைக்கும் நல்லா ஃபுல்லாக வந்து அந்த சுகர் சிரப் வந்து நல்லா ஊறியிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குலாப் ஜாம் செய்ய நம்ம பயன்படுத்தின இனிப்பு இல்லாத கோவாவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.